ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் கிச்சன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஷ் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம சேனலோட வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தான் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆப்பிள் மில்க் ஷேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துக்கலாம். நம்ம இப்போ மூணு ஆப்பிள் எடுத்து வச்சுருக்கேன். இது மாதிரி ஆப்பிள் வாங்கிக்கோங்க. இந்த மேலே மெழுகு பூசின ஸ்டிக்கர் ஒட்டின ஆப்பிள் வாங்காதீங்க, அது நல்லதில்லை. 300 ml பால் காய்ச்சினதை எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி கொஞ்சம் தான் தேவைப்படும், அதை எடுத்து வச்சுருக்கேன். சுகரு தேவையான அளவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆப்பிளை நம்ம பீல் பண்ணி எடுத்துக்கலாம். ஆப்பிளை பீல் பண்ணி கட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம மிக்சியில் 1/1 ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆப்பிளை ஆட் பண்ணுறேன். இப்போது அந்த 300 ml பாலையும் நான் அதில் ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணுறேன். நீங்களும் உங்களுக்கு டேஸ்ட்டு தகுந்த மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கிங்க. நம்ம இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்தாச்சு. சுகர் வந்து டேஸ்ட் பார்த்துக்குங்க, உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக தண்ணி வந்து இதுக்கு நம்ம ஊற்றக்கூடாது. மிக்சியில் கொஞ்சம் நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு ஆட் பண்ணால் போதும். நல்லா கலக்கிட்டு நம்ம அந்த மில்க் ஷேக்கில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி அதிகமாக ஆட் பண்ணாதீங்க, மில்க் ஷேக் வந்து திக்காக தான் இருக்கணும் நமக்கு. ஐஸ் க்யூப்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறேன் நான். இது ஆப்ஷனல் தான், தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ஒத்துக்காதுன்னா விட்டுடலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு ஆப்பிள் மில்க் ஷேக்கையும் நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். ஆப்பிள் மில்க் ஷேக் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இதை செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.